கட்டி செம்பருத்தி பூப்ப போல பெண்ணொருத்தி காதலன தேடி வந்தால் கண்ணில் வண்ணமை எழுதி மேலும் கீழும் ஆடுகின்ற நூலிடைதா மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகம்தான் எல்லாம் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் பள்ளிகரை நான் தானே பாரிஜார பூந்தேனே கல்வி போல் காதலை கற்றுத்தர வந்தேனே கற்றுக்கொடு கண்ணாலே கண்ணிமையில் கண்டேனே பருவ கனவு பிறக்கும் பொழுது இறகு முளைத்து பறக்கும் மனது ஜன்னல் வட்டினால் தோன்றும் மின்னல் ஒன்று கை காட்டும் அம்மம்மா என்னை தான் ஆசைகள் நீராட்டும் எனக்கும் உனக்கும் இருக்கும் நெருக்கும் இளமை தொடங்கி முதுமை வரைக்கும் இரவும் பகலும் உறவை வளர்க்கும் இடையில் இருக்கும் தடையை தடுக்கும் அருமை அருமை. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேரும் சொல்லுங்க. காயத்ரி விவேகானந்தா. விவேகானந்தா. காயத்ரி விவேகானந்தா. பாருங்க இருவரும் பக்கத்துல. இதுக்கு முன்னாடி கோவையில இருந்து ரெண்டு பசங்க வந்தாங்க. அது யாரு? என்னுடைய மகன் மகள். இருவரும் வாங்க மேடைக்கு வாங்க. ரெண்டு பேரும் மேடைக்கு வாங்க. பார்க்கலாம் அருமையான. அதாவது நீங்க பாத்துருந்தீங்கன்னா இவங்க குடும்பம் பாருங்க. கணவர் மனைவி அப்பா அம்மா இரு பிள்ளைகள் ஒரு ஆண் ஒரு பெண். நான்கு பேரும் இசை கலைஞர்கள். இவர்கள் அருமையான பாடக்கூடியவர்கள். இவர்களை பாராட்டி நமது தமிழ் தொலைக்க
தொலைக்காட்சியில் உங்கள் குல்சனின் தமிழக பாடிசர்கள் சார்பாக விவேகானந்தா சான்றிதழ், காயத்ரி சான்றிதழ், யஸ்வன். மீண்டும் ஒரு அருமையான பாடகி ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் இந்த சான்றிதழ் வழங்கும் விழா. உன் பேர் மட்டும் இவ்வளவு தூரமா இருக்கு பாரு, ஏன்னா நீ அவ்வளவு அழகா பாடுற, கிடைக்கவும் மாட்டுற கையில இந்தாங்க. சரி வச்சுங்க, இப்போ வச்சுங்க. அருமை. அதாவது இப்படியெல்லாம் பாடக்கூடிய பாடகர்கள், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் நாலு பேரோட அனுபவம், ஒரு ஒருத்தர் சொல்லிடுவாங்க. இந்தாங்க இந்த மைக் நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்களும் தங்கச்சியும் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ரெண்டு பேர் சொல்லுங்கள், முதல்ல சொல்லுங்கள், செகண்ட் சொல்லட்டும். நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். வணக்கம் தமிழ், தமிழன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உண்மையாலுமே ஒரு புது அனுபவம். திடீர்னு எதார்ச்சியாக நாங்கள் டிவி போடும்போது குல்சன் சாரோட ஒரு இந்த ஆடல் பாடல் அந்த அவரோட ஸ்பீச் பார்த்தோம். பார்த்தோன்னே எங்களுக்கு ஏன் இங்கே போகக்கூடாதுன்னு ஒரு தோணுச்சு. ஸோ உண்மையாலுமே அவர் தான் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். வந்து பார்த்தோம், அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக, அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, முதல் தடவை மேடையை நிற்க வைக்கிற மாதிரி தெரியல, ஏதோ பல ஆண்டுகள் பழகின மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு திருப்தியும் தைரியத்தையும் கொடுத்து சூப்பராக பண்ண வைக்கிறாரு. ஸோ ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. நான் ஃபஸ்ட் டைம் பாடுற மாதிரி எனக்கு தெரியல. நன்றி. இந்தாமா ஜெயஸ்ரீ, அது கொடுத்துருங்க. சொல்லுங்கள். தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு இது வந்து புது அனுபவமாக இருந்தாலும் ஒரு பெரிய அனுபவத்தை தந்த குல்சன் சாருக்கு மிக மிக நன்றி. எப்படின்னா அவரோட பேச்சு தான் எங்களுக்கு வந்து உந்துதலாக இருந்துச்சு. உண்மையாலுமே எனக்கு பாட முடியல, இன்றைக்கி நான் பாடவே மாட்டேன்னு சொன்னது உன்னால் முடியும்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு என்னை இன்னைக்கு பாட வச்சது. உண்மையாலுமே நான் எவ்வளோ பாடியிருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் வந்திருக்காது. அவரோட தூண்டுதல் தான் என்னை இன்னைக்கு பாட வச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி சார், உண்மையாலுமே எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. தேங்க்யூ. யஷ்வந்த். ஹாய் தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த ஃபஸ்ட் டைம் ஒரு தொலைக்காட்சியில் பாடினது எனக்கு ரொம்ப புது அனுபவமாக இருந்துச்சு, ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருந்துச்சு, ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தமிழன் டிவி நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஜெய்ஸ்ரீ. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி தொலைக்காட்சியில் பாடுறது. எனக்கு லைக் எப்படி நிறையா பாடல்கள் வந்து இன்னும் கற்றுக்கணும்னு ஆசை வந்திருக்கு. நன்றி. இதே போல் மீண்டும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வர வேண்டும். நன்றி. வாங்கம்மா. அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சியர்களை உங்கள் குல்சனி பாடத்தான் நிகழ்ச்சியில் பாருங்கள். ஒரு குடும்பமே கலை குடும்பம். அந்த கலை குடும்பம் நம் தமிழன் தொலைக்காட்சி மட்டும்தான் வாய்ப்பு. வாங்க நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்சனி பாடத்தான் நிகழ்ச்சியில் அருமையான பாடலை பார்த்தீங்க. இந்த பாடலை தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பாடல் பார்ப்போம்.